ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மன் வாசனை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் பாதாம் இருபத்தஞ்சி கிராம் உலர் திராட்சை இருபத்தஞ்சி கிராம் கருப்பு உலர் திராட்சை இருபத்தஞ்சி கிராம் முந்திரி இருபத்தஞ்சி கிராம் வால்நட் இருபத்தஞ்சி கிராம் பிஸ்தா இருபத்தஞ்சி கிராம் மத்திப்பழம் இருபத்தஞ்சி கிராம் சூட்டி ஃப்ரூட்டி இருபத்தஞ்சு கிராம் உங்களுக்கு அதிகமாக வேணுணாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஆரஞ்சு ஜூஸ் ஒரு கப் முட்டை ஐந்து மைதா ஒரு கப் பேக்கிங் பவுடர் ஒரு ஸ்பூன் கொக்கோ பவுடர் ரெண்டு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை ஒரு கப் ஃப்ரூட் ஜாம் ஒரு ஸ்பூன் வெண்ணெய் நூறு கிராம் இந்த பவுடர் வந்து ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு மூணு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு சுக்கு இதெல்லாம் ஃபைன் பவுடர் தாங்க இது இது வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் எண்ணெய் ஒன்றரை ஸ்பூன் இப்போது இது எப்படி பண்ணலான்னு வாங்க ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ முந்திரி ஆட் பண்ணியாச்சு அடுத்து பிஸ்தா பாதாம் வால்நட் உலர் திராட்சை கருப்பு உல திராட்சை அத்திப்பழம் டூட்டி ஃப்ரூட்டி உங்களுக்கு இது அதிகமாக வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் இதில் உங்களுக்கு டேட்ஸ் செரி இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உலர் திராட்சை வந்து அதுவும் நீங்கள் கட் பண்ணணுன்னா கட் பண்ணி போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி அப்படியே தாங்க போட்டிருக்கேன் இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம் இதுக்கப்புறம் நம்ம ஆரஞ்ச் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம் கிரேப் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாங்க நான் இன்றைக்கி ஆரஞ்ச் ஜூஸ் தான் எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம இந்த நட்ஸ் எல்லாம் வந்து மூழ்கிற அளவு நம்ம ஆட் பண்ணால் போதும் இப்போது நல்லா கலந்து விட்டுறலாம் இது வந்து எட்டுலேருந்து பத்து மணி நேரம் நல்லா ஊறணுங்க எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அதிகமாக ஊற வைக்கிறோமோ அவ்வளோ டேஸ்ட் கிடைக்குங்க நான் வந்து இன்றைக்கி பத்து மணி நேரம்தான் ஊற வச்சுருக்கேன் ரெண்டு நாள் வரைக்கும் கூட ஊற வைக்கலாங்க இன்னும் நல்லா டேஸ்ட் கிடைக்கும் இப்போ இந்த அளவு இருக்குது நம்மளுக்கு ஆரஞ்சு ஜூஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் வந்து பத்து மணி நேரம் கழித்து பார்க்கும்போது அது ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணியிருக்கோம் இது இருக்கட்டும் பத்து மணி நேரம் கழித்து பார்க்கலாம் இப்போ பத்து மணி நேரம் ஆயிடுச்சுங்க நான் வந்து இன்னைக்கு குக்கரில் தான் கேக் பண்ண போகிறேன் அதுக்கு நம்ம உப்பு வந்து ஒரு லேயர் போட்டுக்கலாம் உப்பு நம்ம போட்டுட்டு நல்லா ஈவன் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஈவன் பண்ணிட்டு இதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வந்து நம்ம உள்ளே வச்சுக்கலாம் இது வந்து எதுக்காக அப்படின்னா நம்ம கேக் மோல்டு வந்து வைக்கும்போது டைரெக்டாக ஹீட் வந்து அதில் படாமல் இருக்கிறதுக்காக இதை வந்து க்ளோஸ் பண்ணி பதினஞ்சு நிமிஷம் வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இந்த பவுலில் வந்து நம்ம வெண்ணை ஆட் பண்ணிக்கலாங்க வெண்ணை வந்து இருந்து ஒரு மணி நேரம் எடுத்து முன்னாடியே நம்ம வச்சுருக்கணும் வெளியில் அடுத்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா கலந்துடலாம் அளவு நம்ம கலந்துக்கலாம் இதுக்கு வந்து எலக்ட்ரிக் பிளெண்டர் எல்லாம் தேவையில்லைங்க நம்ம இந்த மாதிரி வந்து விஸ்க் இருந்தாலே போதும் இல்லை ஒரு ஸ்பூன் கூட நம்ம வந்து கலந்துக்கலாம் இப்போது முட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் முட்டை வந்து ப்ளம் கேக்குக்கு ஒன் பை ஒன் தாங்க நம்ம ஆட் பண்ணி நம்ம கலந்து விடணும் ஒட்டுக்காக வந்து நம்ம ஐந்து அஞ்சு முட்டையும் வந்து நம்ம ஆட் பண்ணக்கூடாது இந்த அளவு நம்ம நல்லா கலந்துக்கலாம் ஏன் அப்படி ஒட்டுக்காக வந்து கலக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன்னா அந்த சாஃப்டாக கிடைக்காதுங்க ப்ளம் கேக்கு ஒன் பை ஒன் ஆட் பண்ணும்போது தான் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ரெண்டாவது முட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க ப்ளம் கேக்கு இப்போது மூணாவது முட்டை ஆட் பண்ணிக்கலாம் ரொம்பவே பொறுமையாக கலந்து தாங்க விடணும் அடுத்து நாலாவது முட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த அளவு வந்துருச்சு இனி நம்ம கடைசியாக இருக்கிற அஞ்சாவது முட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ வந்து நான் சொல்லியிருக்கிற அளவு வந்து இந்த அஞ்சு முட்டைக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த அளவு நல்லா கலந்துட்டு இதில் வந்து நான் சொல்லியிருக்க அந்த ஃப்ரூட் ஜாம் ஒரு ஸ்பூன் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா இதை வந்து கலந்து விட்டுறலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் பவுலில் மைதா ஒரு கப் ஆட் பண்ணிக்கலாம் இதில் அந்த ஸ்பைஸ் மிக்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க அடுத்து பேக்கிங் பவுடர் அடுத்து கொக்கோ பவுடர் இதில் வந்து ஒரு பிஞ்ச் சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாங்க இது எதுக்காக அப்படின்னா அப்போ தான் டேஸ்ட் நல்லா கிடைக்கும் நம்மளுக்கு இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது எதுக்காக நம்ம தனியாக மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தாங்க அந்த லிக்விடில் நம்ம ஆட் பண்ணும்போது வந்து நல்லா மிக்ஸ் ஆகும் அவ்வளோதான் கலந்தாச்சு இனி நம்ம இந்த லிக்விட்டில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த முட்டை கலவையில் நம்ம இப்போ ஆட் பண்ணியாச்சு இதை வந்து நல்லா கலந்து விட்டுறலாம் பொறுமையாக கலந்து விட்டுறலாம் இப்போ இந்த அளவு வரணுங்க இதுக்கு வந்து நாட்டு நல்லா இருக்கும் அடுத்து நம்ம பத்து மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுருந்த நட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துடலாம் பாருங்கள் எப்படி நல்லா ஊறி இருக்குன்ட்டு இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் உள்ளே இருக்க ஆரஞ்ச் ஜூஸோடு ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து நீங்கள் கிரேப் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாங்க நல்லாயிருக்கும் அதாவது ஆரஞ்சு ஜூஸ்க்கு பதிலாக நம்ம கிரேப் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஊற வைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா கிடைக்குங்க நம்மளுக்கு நல்லா கலந்தாச்சு இந்தளவு வரணும் இப்போது கடைசியாக 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் இதை வந்து நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம் கேக் பண்ணுறது ரொம்பவே ஈஸிங்க அவ்வளோதான் இது ரெடி ஆயிடுச்சு அடுத்து கேக் மோல்டு எடுத்துக்கலாம் இதில் வந்து நல்லா வெண்ணெய் தடவிட்டேன் இதில் கேக் மோல்டு சைஸுக்கு வந்து பட்டர் பேப்பர் கட் பண்ணி உள்ளே வச்சாச்சு இந்த உள்ள உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த கேக் பேட்டர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க எப்பவுமே வந்து நம்ம ஃபுல்லா வந்து இதில் ஆட் பண்ணக்கூடாது பாதி அளவு தான் இருக்கணும் இப்போது பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம உள்ளே வச்சிடலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வெயிட் வந்து போடக்கூடாதுங்க வெயிட் போடாமல் சிம்மில் தான் வச்சிருக்கணும் எனக்கு வந்து ஒன்றேகால் மணி நேரம் ஆச்சு அவ்வளோதான் கேக் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நைஃபில் ஒட்டவே இல்லை கேக் நல்லா ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நல்லா ஆற விட்டுடலாம் ஆறுனதுக்கப்புறந்தான் வந்து நம்ம எடுக்கணும் இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க இந்த ஓரத்தை வந்து நம்ம நைஃப் வச்சு நல்லா இந்த மாதிரி பண்ணிடலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சு நம்ம தனியாக எடுத்துடலாம் இந்த மாதிரி எடுக்கும்போது ஈஸியாக வந்துடுங்க நம்ம அந்த வெண்ண தடவி இருக்கனால இப்போது பட்டர் பேப்பரெல்லாம் இது ரிமூவ் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சு பாருங்க ரொம்பவே ஈஸியாக ப்ளம் கேக் ரெடி பண்ணியாச்சு உங்களுக்கு நட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கலாங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இதே நான் இன்னொரு மோல்டில் போட்டு பண்ணியிருக்கேங்க அதுவும் ரெடி ஆயிடுச்சு அதையும் நம்ம எடுத்துடலாம் தம்பி ரொம்ப ஆசைப்பட்டான் இந்த மோடில் போட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் இதுலேயும் போட்டு பண்ணியாச்சு அவ்வளோதாங்க இனி பிளேட் வச்சு நம்ம கேக்கை தனியாக எடுத்துடலாம் பட்டர் பேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம் அவ்வளோதான் கேக் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்